தேடி காட்டுக்குள்ள போன நீங்க நாலு பேரும் புதையலை கண்டுபிடிச்சிங்க. இப்படி ஒரு புதையல் இருக்கிற விஷயத்தை சொன்ன என் பேர பேராச பூதத்தை அழிச்சிட்டீங்க. அந்த பேராச பூதத்தோட தாத்தா தானா? பேராச பூதத்தை அழிச்சு எங்க இனத்தையே வேறறுத்த உங்க நாலு பேரையும் சித்திரவதை பண்ணி அழிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். மாய மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு உலகத்துல யார வேணாலும் அழிச்சிட்டு தப்பிச்சுக்கலாம் நினைச்சீங்கல்ல? உன்னையும் உன் நண்பர்களையும் அழிச்சு அது தப்புன்னு நான் நிரூபிக்கிறேன். போதும் நிறுத்து. பீராச பூதம் ஒரு அழிவு சக்தி, அதனாலதான் நாங்க அதை அழிச்சோம். அதுக்காக நீ பழி வாங்க போறப்டினா நாங்க உன்னையும் அழிக்க தயங்க மாட்டோம். என்னையே அழிக்க போறியா? வேடிக்கை முதல்ல நான் யாருன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னால சொல்ல முடியுமா? ஏ முடியாது, இப்பவே நான் போய் சொல்வேன். சொல்லு. நீ என்ன பத்தி சொல்ல ஆரம்பிச்சா எதிரில இருக்கிறவங்க காதுல ஒரு வார்த்தை கூட விழாது. உன் வாயே வெறுமன அசைறதா தான் அவங்க நினைப்பாங்க. போ போ போய் சொல்லி பாரு. ஏ என்னால எழுதி காட்ட முடியும்? முடியாது, அதுவும் என்னால முடியாது. நீ இவ்வளவு யோசிச்சா நான் எவ்வளவு யோசிப்பேன்? நீ என்ன பத்தி என்ன எழுதினாலும் அது உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். நீ யாருக்கிட்ட காட்டினாலும் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. என்ன பாக்குற? நான் காட்ட போற வித்தையால நீ குழம்பணும், தவிக்கணும், உனக்கு புத்தி பேதலிக்கணும். உன்னை மத்தவங்க பைத்தியக்காரின்னு கல்லெடுத்து அடிக்கணும், அத நான் ரசிக்கணும். என்ன யோசிக்கிற? என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறியா? போ, போய் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு நல்லா யோசிப்போ. இந்த பொம்மை இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும், தேவப்பட்டா உன்னை தொடர்ந்து வந்து கண்காணிக்கும். போடி புத்திசாலி பைத்தியமே, போ. சக்திகளே, துஷ்ட தேவதைகளே, மூலிகளே, முச்சந்தி பேய்களே, இன்று நல்ல வருமானத்தை கொடுத்தீர்கள். அதே போல் விடியும் பொழுதையும் நல்லபடியாக முடித்துக் கொடுங்கள். பேயோட்டியே தலைவா, தலைவா, காட்டேரியின காவல் தெய்வமே, என் இருப்பிடம் தேடி நீங்கள் ஏன் வந்தீர்கள்? சொல்லி இருந்தால் நானே வந்திருப்பேனே. உதவி செய்தவர்களை வரவழைத்து பாராட்டுவதை விட நேரில் சென்று பாராட்டுவதுதான் எனது பாணி. என்னது, எனக்கு பாராட்டா? இன்று இங்கே பாராட்டையும் நாளை அங்கு வந்து சன்மானத்தையும் பெற்றுக்கொள். தலைவா, மந்திர செடியை மூசாவின் வீட்டில் வைத்ததன் மூலம்
அவன் அசைவுகளை அறிவதற்கு உதவினாய். நீ அலாவுதீன் ரூபத்தில் குழந்தைகளை கடத்தியதன் மூலம் என் இரத்த பசிக்கு வேட்டையாட தடையாயிருந்த மூசாவை குழந்தைகளை தேட திசை திருப்ப உதவி இருக்கிறாய். வாழ்க நீ. பேயோட்டியே, மனித இனத்தை காட்டிக் கொடுக்கும் கை காட்டியே, இன்னும் நீ செய்ய வேண்டிய பணிகள், சிறப்பான பணிகள் பல உண்டு. உத்தரவிடுங்கள் தலைவா, செய்து முடிக்கிறேன். நாளை முதல் நீ மூசா குடும்பத்திற்கு ஊருக்குள் இருக்கும் நற்பெயரை கெடுத்து உன் நாச வேலைகளை துவங்க வேண்டும். இவ்வளவுதானே? உடனே செய்து முடிக்கிறேன். பித்துக்குழித்தனமாக நீயாக ஏதாவது செய்து எதிர்மறை விளைவாக மேலும் அவர்களுக்கு நற்பெயரை சேர்த்து விடாதே. திட்டத்தை நான் சொல்லும் வரை நீ காத்திரு. சரி, நான் வருகிறேன் பேயோட்டியே. நோ டாடி, ஐம் ஃபைன். என்னை பத்தி கவலைப்படாம நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் என் ஆராய்ச்சி முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துடுறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் மாட்டிருக்கு. எல்லாத்தையும் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நீங்க மட்டும் இல்ல, பப்ளிஷ் பண்ணா இந்த உலகமே அசந்து போயிடும். ஓவர் நைட்ல நான் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக போறேன் டாடி. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்களேன். ஓகே, யூ டூ டேக் கேர், பை பாய். அதோ அந்த பொண்ணு கிட்ட கேட்டு பாப்போம். ஆ, கேப்போம். ஏமா, இங்க சுசிலா வீடு எங்கம்மா இருக்கு? எந்த சுசிலா? அதா கல்யாண வயசுல மைதிலின்னு ஒரு பொண்ணு இருக்காளே. ஓஹோ, மைதிலி வீடா? மைதிலியே தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பேசாம இருனி. ஏமா, அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுமா? இப்படி நேரா போனா ஒரு அம்மன் கோவில் வரும், அதுக்கு பக்கத்து வீடு. அப்படியா? நன்றிமா, வா. மைதிலிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னா அவ சம்மதிக்காமையா வர சொல்லிருப்பாங்க? அப்போ பிரகாஷ், சம்திங் ராங் ஹஸ் டன். போமா, போய் காபி கொடு. என்னடா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா. என்னங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு, பேசலாம். எங்க பையனுக்கு உங்க பொண்ண பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வச்சு வாழ போறது அவன் தானே? அவனுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் பிடிச்ச மாதிரிதான். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா ஒரு நல்ல நாளை பார்த்து பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாம். அவகிட்ட என்னங்க கேக்குறது? நான் சொன்னா அவ நிச்சயம் கேப்பா. அப்படித்தான் அவளை வளர்த்திருக்கேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்க, வரங்க. போயிட்டு வரங்க. ஆராய்ச்சி பண்ண வந்துட்டு இப்படி காதலுக்கு தூது சொல்ல வேண்டியதாய் போச்சே.
மைதிலி தன்னை பொண்ணு பார்க்க சம்மதிச்சிருக்கானா? பிரகாஷ்கோ மைதிலிக்கும் நடுவுல அப்படி என்ன விரிசல்? மைதிலி கிட்ட பேசுறதுக்காக செல்போன் வாங்கி தர அளவுக்கு இருந்த பிரகாஷ் மைதிலிய வேற ஒருத்த வந்து பொண்ணு பார்த்தத இப்படி அவன் தாங்கிக்கிட்டா? ஒண்ணுமே புரியலையே. ஆவி உலக அமானுஷ்யமே தேவல போல இருக்கு. நாம இதுல மட்டும் மாட்டிக்கவே கூடாது. வா பிரகாஷ். என்ன தர போன் பண்ணி வர சொன்ன? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா பிரகாஷ். எங்கேயாவது போகணுமா? போகணும். ஆனா நான் வந்தா உங்களுக்கு சரியான கம்பெனியா இருப்பேனானுதான் தெரியல. புரியலையே. இல்ல நீ தண்ணி அடிக்கணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததான சரியா வரும். ஓ, அன்னைக்கு நடந்தது சொல்றியா? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அன்னைக்கு நல்ல போதை. எனக்கு மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு கூட என்ன நடந்ததுன்னு தெரியாது. எதுவுமே தெரியலங்கறா. இத இதுக்கு மேல கிளற வேண்டாம். என்ன குடிச்சிருந்தா நீ மேல கோவமா இருக்கியா? அதெல்லாம் உன் இஷ்டம். நீ என்ன சின்ன குழந்தையா நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடு போய் சேர்ந்துட்டாங்களா? ஆ, அவங்க அப்பவே போயிட்டாங்களே. எல்லாரும் பக்கத்து கிராமம்தான். அடுத்து எப்ப வருவாங்க? எனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ ஃபோன் பண்ணா வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காலேஜோட நிறுத்திக்கோ. இங்க கூட்டிட்டு வந்தேனா அன்னைக்கு நடந்த மாதிரி வேற என்னெல்லாம் தோணும். சாரி தாரா. எனக்கு ஒரு சந்தேகம் பிரகாஷ். என்ன சந்தேகம்? வாட் இஸ் லவ்? காதல்னா என்ன? சாரி சாரி சாரி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. காதலிக்கிறவங்களை கேட்க வேண்டிய கேள்விய தவறி போய் உன்கிட்ட கேட்டுட்டேன். என்ன தாரா, காமெடி பண்றியா? இல்ல பிரகாஷ், நான் சீரியஸா தான் சொல்றேன். அப்போ மைதிலி என் லவ்னு உன்கிட்ட அறிமுகப்படுத்தினத காமெடின்றியா? எஸ். தாரா, ஏன் கோவப்படுற? ஒரு காதலிய தான் காதல பொண்ணு பாக்குற அளவுக்கு விட்டுருக்கானா? அது காமெடியான காதல தானே இருக்கும். பாத்துட்டு போட்டுமே. ஏ, கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டுமே, யார் வேணான்றா? மைதிலி கூட இப்படிதான் சொன்னா. என்ன சொன்னா? நான் யார வேணா காதலிப்பேன், யார வேணா கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்னா. அப்படியா சொன்னா? ஏ, என்னால தடுக்க முடியாதா? அத எப்படி தடுக்க முடியும்? நீ என்ன அவளுக்கு மாமனா வச்சானே இல்ல காதலிச்சவனா? அதான் எதுவுமே இல்லையே. அதானே அவளுக்கு நான் யாரு? ஒட்டா உறவா இல்ல பார்த்தவனா பழகினவனா? எதுவுமே இல்லையே. நான் எதுக்கு அந்த கல்யாணத்தை போய் தடுக்கணும்? இல்ல பிரகாஷ், மைதிலி இதெல்லாம் சொல்லல. நான் தான் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி சொன்னேன். பொண்ணு பார்க்க வந்த முன்னாடி சிவி சிங்க அரிச்சு என்ன பாருங்க அழகா பாரு நின்னால அதை விட நீ வெறுப்பேற்ற முடியும்? பிரகாஷ். இல்ல தரா, அவளுக்கு சந்தேகம். நீ நானும் லவ் பண்றோம் சந்தேகம். ஐயோ, நான் அதை தான் அப்பவே கிளியர் பண்ணிட்டேனே. ஆனா அவ கிளியர் ஆகலையே. சரி, நான் வேணா மைதிலே மீட் பண்ணி பேசுறேன். நீ அவகிட்ட பேசு பிரகாஷ். எப்போ அவ இந்த அளவுக்கு வந்துட்டாலோ இனி அவ கூட பேசி பிரயோஜனம் இல்ல தரா. பிரகாஷ், இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு மைதிலே காரணம் இல்ல. அவளை பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணதே அவங்க அம்மாதான். நீ உடனே தயவு செஞ்சு அவளை சந்திச்சு பேசு பிரகாஷ். நீ சொன்னதை யோசிக்கிறேன், நான் வரேன் தரா. ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? நீ சொன்னது எதுமே கேட்கல, கேட்டா தானே புரியிறதுக்கு. சரி, நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். கௌரி, எங்களை வச்சு காமெடிக்க முடியாது பண்ணலையே. ஐயோ என்னப்பா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் சொன்னது உங்க யாருக்குமே கேக்கலையா? இதோட மூணு தடவை சொல்லியாச்சு. சரி, வேணும்னா உங்களுக்காக இன்னொரு தடவை நான் சொல்றேன். நான் இப்ப பேசினதாவது உங்களுக்கு யாருக்காவது கேட்டுச்சா?
இதுவும் கேட்டுச்சு, நீ இன்னொரு தடவை சொல்றேன்னு சொன்னதும் கேட்டுச்சு. சரி விஷயத்த சொல்றியா? சரி சொல்றேன். இப்படி சத்தம் எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? எங்களுக்கு லிப் ரீடிங் எல்லாம் தெரியாதுப்பா, கொஞ்சம் சத்தமா தெளிவா சொல்லு. என்ன பத்தி சொல்ல ஆரம்பிச்சா எதிரில் இருக்கிறவங்க காதுல ஒரு வார்த்தை கூட விழாது. உன் வாயே வெறுமன அசைறதா தான் அவங்க நினைப்பாங்க. என்ன கௌரி பண்ற, விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? பிளீஸ் கௌரி, லஞ்சே வரப்போது, இப்பவாது சொல்ல. ஐயோ, நான் சத்தம் போட்டுதான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் கேக்கல. யாருக்குப்பா கேக்கல? நாங்க என்ன செவிடா? முதல்ல நான் தான் உனக்கு ஆகாதவனா இருந்தேன், இப்போ இவங்களே லிஸ்ட்ல சேர்த்துட்டியா? ஐயோ பாலு, நான் உன வேணும்னு செய்யல, நான் சத்தம் போட்டுதான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சரி கௌரி, நீ சொல்றதுதான் எங்களுக்கு கேக்கல, இந்த நோட் புக்ல எழுதியாவது காட்டு. சரி கொடு. இப்பவாவது இத படிச்சு பாருங்க. ஒண்ணுமே காணோம். இதுல என்ன கௌரி இருக்கு படிக்கிறதுக்கு? இதுல தான் ஒண்ணுமே எழுதலையே. கமி, நீயே பாரு. ஏய், என்ன விளையாடுறியா? எழுதிருக்காது உன் கண்ணுக்கு தெரியலையா? கௌரி, நீ ரொம்ப விளையாடுறடி. இல்லடி, நான் எழுதிருக்கேன். எங்க கண்ணு குருடா? நீ என்ன பத்தி என்ன எழுதினாலும் அது உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். நீ யாருகிட்ட காட்டினாலும் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. முதல்ல எங்களுக்கு காது கேட்கலன்னு சொன்ன, இப்போ கண்ணு தெரியலன்னு சொல்ற. போக போக நாங்க வூமன் சொல்லுவோம் போல இருக்கே. இது ரொம்ப டூ மச், த்ரீ மச், ஃபோர் மச், ஃபைவ் மச். நிறுத்தடா உன் மச்ச. நீங்களே அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. குட் பை. அம்மா, நீ எழுதவும் தேவையில்ல, சொல்லவும் தேவையில்ல, பேசாம கிளாஸுக்கு வரியா? நீங்க போங்க, நான் வரேன். வா போலாம். என்னம்மா கௌரி, இப்ப உனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குமே, பைத்திய மாதிரி கத்தனும் போல தோணுமே. யோ கேவா, நான் என்ன துள்ளி குதிக்கிற வாலிபன் நான் சொன்னேன்? நான் கழவன் தான், ஆனா சாதாரண கழவன் இல்ல, கொல்லாத கழவன். டென்ஷனா இருக்க? ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நான் தான் அப்பவே உனக்கு சொல்லிவிட்டல்ல, என்ன பத்தி நீ யாருக்கிட்ட சொன்னாலும் அது அவங்க காதுல விழாது, எழுதி காமிச்சா அவங்க கண்ணுல படாதுன்னு கேட்டியா? ஆனா நீ அத மறந்துட்டு ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற? இனிமேதான் என் ஆட்டம் ஆரம்பம். போக போக இன்னும் என்னென்ன நடக்க போகுது? நீ எப்படியெல்லாம் சித்திரவதப்பட போற? நீ யாரெல்லாம் இழக்க போறேன்னு நீயே அனுபவிச்சு தெரிஞ்சுக்க. இதோ பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது, இன்னும் போக போக இந்த கௌரி யாருன்னு புரிஞ்சுப்ப. அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். எந்த ஆபத்து வந்தாலும் என்னையும் என்னால காப்பாத்திக்க தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்திக்க தெரியும். முடிஞ்ச மோதி பார். குட் பை. Thank you.